அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியம் செங்குறிச்சி ஊராட்சியில் ஒன்றாவது வார்டில் வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? மக்கள் இதை புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று காலை 7 மணி முதல், அதாவது முதல்கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வந்து முதல்கட்ட வாக்குப்பதிவு காலை முதல் நடந்து வருகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூருங்கிற ஒன்றியத்துக்குட்பட்ட செங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஒன்றியத்தில் வந்து செங்குறிச்சிங்கிற ஒரு பஞ்சாயத்து தேர்தல் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. இதில் குறிப்பாக 1வது வார்டு மக்கள் வந்து காலை முதல் யாருமே இதுவரை வந்து வாக்கு செலுத்தாமல் இருந்து வருகிறார்கள். அந்த 1வது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்தில் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த தேர்தலை வந்து புறக்கணிப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். மிக குறிப்பாக அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட எந்த வசதிகளுமே இங்கே இல்லாமல் இருக்கிறதாகவும், இந்த வார்டை வந்து மறுவரையறை செய்து மாற்றி அமைத்து வேறு வார்டுடன் இணைக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இந்த தேர்தல் புறக்கணிப்பில் வந்து ஈடுபட்டு வந்தார்கள். தற்பொழுது இது குறித்து வந்து இந்த பகுதியில் உளுந்தூர்பேட்டை தாசில்தார் அவர்கள் நேரடியாக வந்து இவர்களிடையே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தற்பொழுது நாம் இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்போம். ஐயா, நீங்கள் உங்கள் என்னென்ன கோரிக்கை காரணமாக இந்த தேர்தல் புறக்கணிப்பு செய்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ வந்து இந்த ரோடு வசதி சரியில்லைங்க சார். இது வந்து அதுக்கும் போதில் தலித் மக்களும் இது வண்டியிலும் ஒன்றா போய் சேர்ந்தால் பிரச்சனை வரும் அப்படின்ற கோரிக்கையை வந்து நாங்கள் வச்சு தான் இந்த இது பண்ணுறோங்க சார். அதுவும் போது தண்ணி வசதி எதுவும் கரெக்டான வசதி கரெக்டாக இல்லைங்க சார். அதனால் எங்களுக்கு அந்த தனி வார்டை அமைத்து தர வேண்டிய கேட்டுக்கொடுங்க சார். இப்போ தாசில்தார்கிட்ட வந்து என்ன கோரிக்கை வச்சீங்க? தாசில்தார் இப்போ என்ன சொன்னார்? ராஜ் சார் வந்து செய்து தர சொல்லியிருக்காங்க சார். இப்போ வந்து இப்போ அதை எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க? வாக்கு அது ராஜ் சார் வந்து சொல்கிறது கொடுத்தா சார் எங்களுக்கு அது ஓட்டு போடுறது பற்றி பேசுவாங்க மக்கள் திரும்பி. அதாவது இந்த பொதுமக்கள் வந்து இங்கே பகுதியில் வந்து குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கிற யாருமே வந்து இந்த வார்டு உறுப்பினர் பதவிக்கு வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருப்பதாகவும், எனவே இந்த வார்டை வந்து தனியாக பிரித்து தனி வார்டாக அறிவிக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக கோரிக்கை வைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கிற அடிப்படை வசதிகளை செய்து கொள்வதற்காக இங்கிருப்பவரே தேர்தலில் போட்டியிடும் வகையில் வந்து இந்த சீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தார்கள். இது தொடர்பாக தாசில்தார் அவர்கள் வந்து தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இவர்களுடைய கோரிக்கை வந்து விரைவில் வந்து நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதி அளித்து அனைவரும் வந்து வாக்களிக்க செல்லுமாறு தற்பொழுது பேச்சுவார்த்தையானது வந்து நடைபெற்று வருகிறது. பொதுமக்களும் வந்து அவர்களிடம் தாசில்தாரிடம் வந்து கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். விஷ்ணு, மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை ஒருபுறம் முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன என்பது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கோகுல்.